Welcome to my channel. இன்னைக்கு ஒரு ஈஸியான frankie roll பார்க்கலாம். சரியில்ல frankie roll எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மைதா மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா salt, கொஞ்சம் oil சேர்த்து மாவை சாஃப்ட்டா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க mix பண்ணிடலாம் மாவு நல்லா சாஃப்ட்டா நம்ம பிணைஞ்சு வச்சிட்டோம்னா சப்பாத்தி நல்லா இருக்கும் அப்பதான் ஒட்டுறதுக்கு நல்லா ஈஸியா வரும் கோதுமை மாவுலயும் பண்ணலாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ மாவு கொஞ்சம் ஊறட்டும் நம்ம ஸ்டஃப்பிங் பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில நான் வெங்காயமும் கோசம் வதக்க போறேன் கொஞ்சம் அதுக்கு நான் oil கொஞ்சம் சேர்த்துக்கறேன் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் கேபேஜ் கேரட் பீன்ஸ் நமக்கிட்ட எந்த காய் இருக்கோ அது நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம் கேப்சிகம் கூட போட்டுக்கலாங்க நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு இந்த ரெண்டு காய் தான் எடுத்துர்க்கேன் கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம காரத்துக்கு chili flakes சேர்க்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கங்க chili powder-உம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் போல வதங்கட்டுங்க இப்போ வதங்கியாச்சு நம்ம gas off பண்ணிடலாம் இப்போ stuffing ready-ங்க இப்போ நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் இப்போ சப்பாத்தி ஒட்டிக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது பால்ஸ் பண்ணி நம்ம இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் நீங்கள் எந்த சைஸ் பண்ணுறீங்களோ சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணுறேன் இப்போ சப்பாத்தி நான் ஓரளவுக்கு நான் லைட்டாக சுட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா திரும்ப முட்டை ஊற்றி நம்ம சுட போகிறோம் அதனால் ஓரளவுக்கு மீடியமாக நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ ஓரளவுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துருங்க இப்போ அதே சைஸில் நான் முட்டையை ஊற்றிக்கிறேன் இப்போ தான் ரெண்டும் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் இப்போ முட்டை ஓரளவுக்கு வந்துடுச்சு நம்ம oil சேர்த்து இப்போ சப்பாத்தியை மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம் இப்போ தான் கரெக்டாக அது நல்லா ஒட்டிக்கும் நம்ம ரோல் பண்ணுறப்போ அது தனியாக வராது இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்துடலாம் இல்லை ஈவினிங்லாம் ஸ்நாக்ஸாக நம்ம பண்ணி தந்தோம்னா நல்லா வீட்லேயே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டஃபிங் வச்சு நம்ம ரோல் பண்ணிடலாம் நம்மக்கிட்ட வீட்டில் என்ன சாஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்குது schezwan சாஸும் கார்லிக் மயோனைஸும் எடுத்திருக்கேன் என் பசங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நான் வச்சு நான் இப்போ ரோல் பண்ணுறேன் உங்களுக்கு டொமேட்டோ கச்சப் எது வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் உள்ள காரமா இல்லை ஸ்வீட்டாக எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் ரோல் பண்ணி கொடுங்க நான் இதில் கொஞ்சம் schezwan தடவுறேன் கொஞ்சம் காரமாக என் பசங்க விரும்புகிறதுனால கொஞ்சம் நான் schezwan தடவிக்கிறேன் நீங்கள் டொமேட்டோ கச்சப் எது பிடிக்குமோ உங்கள் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஹோம் மேடு frankie இப்போ ரெடி ஆயிடுச்சு
இப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுட்டு தான் இன்னும் கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம்.